AF Max, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 6th சம் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் த செகண்ட் பாலினாமியல் ஃப்ரம் த ஃபஸ்ட் பாலினாமியல் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். ஸோ செகண்ட் பாலினாமியலை நம்ம ஃபஸ்ட் பாலினாமியிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம், வர ஆன்சருக்கு நம்ம வந்து டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பாலினாமியலும் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 7x2 6x மைனஸ் 1 க்யூ ஆஃப் எக்ஸ் 6x மைனஸ் 9. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x2 ப்ளஸ் 6x மைனஸ் 1. க்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா 6x. ஸோ 6x அப்படிங்கிற அந்த எக்ஸ் டேர்ம் எங்கே இருக்கோ அதுக்கு டைரெக்டாக கீழே நம்ம வந்து 6x எழுதிக்கலாம். 6x மைனஸ் 9 கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நேராக கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் பாலினாமியலுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ்க்கு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ், மைனஸ்க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் 9, அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிரும், ப்ளஸ் 8 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 6x மைனஸ் 6x 0x அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 7x2. ஓகேங்களா, அப்போ பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னு கிடச்சிருச்சு, 7x2 ப்ளஸ் 8. ஸோ இந்த 0x அப்படிங்கிற அந்த டேர்ம் நம்ம ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா அது 0. ஓகேங்களா, ஸோ இப்போ இதனோட டிகிரி ஆஃப் த பாலினாமியல் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஸோ 2. ஸோ டிகிரி ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 6y2 மைனஸ் 7y ப்ளஸ் 2, ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 7y ப்ளஸ் ஒய் பவர் 3. ஓகேங்களா, எஃப் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்குது, ஜி ஆஃப் ஒய் வந்து நம்மளுக்கு ஒய் பவர் 3 இருக்குது, 7y இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஒய்யை அப்படியே நம்ம எழுதிக்கலாம், 6y2 மைனஸ் 7y ப்ளஸ் 2. ஓகேங்களா, ஜி ஆஃப் ஒய் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒய் பவர் 3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியல் நம்மளுக்கு ஒய் பவர் 3 டேர்மு கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம் ஒய் பவர் 3. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இதில் ஒய் பவர் 2 டேர்ம் இல்லாதனால நம்ம 0y2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 7y கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளுக்கு இதில் இல்லை, ஸோ அதனால் 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் என்னென்ன ஆயிரும், நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும். 2 - 0 - 2 மைனஸ் 7y மைனஸ் 7y. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சேம் சிம்பிளாக இருக்கிறனால ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஆட் பண்ணோம்னா என்னென்ன ஆகும், மைனஸ் 14y. ஸோ இங்கே ப்ளஸ் 2. ஸோ 6 - 0 - 6 - 0 - 6y2. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அந்த டேர்மோட சிம்பிள் பார்த்தோம்னா மைனஸ், ஸோ மைனஸ் ஒய் க்யூ. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் ஜி ஆஃப் ஒய். இப்போ இதனோட டிகிரி பார்த்தோம்னா பவர் 3, பவர் 2, பவர் 1, 2. ஸோ அப்போ டிகிரி நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னு கிடச்சிரும், 3. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பவர் 5 மைனஸ் 6z⁴ ப்ளஸ் இசட், எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 6z² ப்ளஸ் 10z மைனஸ் 7. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இசட் பவர் 5 இருக்குது, இசட் பவர் 4 இருக்குது, இசட் பவர் 3 2 கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் இசட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டராக இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஸோ அப்போ ஹெச் ஆஃப் இசட் எப்படி எழுதிக்கலாம், இசட் பவர் 5 மைனஸ் 6z⁴, இசட் க்யூபுங்கிற டேர்ம் இல்லாதனால 0z³, இசட் ஸ்கொயர் இல்லை 0z² ப்ளஸ் இசட் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. ஜீரோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால 0. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது இசட் ஸ்கொயரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இசட் ஸ்கொயர் டேர்முக்கு நேராக நம்ம எழுதிக்கலாம், 6z² ப்ளஸ் 10z மைனஸ் 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிட்டிவ் இன்வர்ஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், 0 + 7 - 7. ஸோ இங்கே இசட் அப்படின்னா என்ன மீனிங், 1z, 1z மைனஸ் 10z. அப்போ என்னென்ன ஆயிரும் நம்மளுக்கு, மைனஸ் 9z அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி 0 - 6 என்னென்ன ஆகும், மைனஸ் 6z² ஆயிரும். ப்ளஸ் 0z³ மைனஸ் இசட் மைனஸ் 6z⁴ இசட் பவர் 5. ஸோ இது எதனோட ஆன்சர், ஹெச் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் இசட்டோட ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனோட டிகிரி. ஸோ டிகிரி அப்படின்னா எப்படி வந்துடும் நம்மளுக்கு, இசட் பவர் 5 மைனஸ் 6z⁴ ப்ளஸ் 0z³ மைனஸ் 6z² மைனஸ் 9z ப்ளஸ் 7. இல்லை டிகிரி ஹையஸ்ட் டிகிரி என்னது, 5. ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 5. ஓகேங்களா, தேங்க்யூ.